வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். சோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் சிறப்பா இருக்கேன். சோ நம்ம டெய்லி யாரை பத்தியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டா நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி அவர்களை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நீங்க இன்னும் அதை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொருத்தரை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்லிசை மன்னர், மெலோடி கிங், திரை இசை சக்கரவர்த்தி, இசை கடவுள், த ஒன் அண்ட் ஒன்லி MS விஸ்வநாதன் அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். ஒன் ஆஃப் த டாப் நாச் மியூசிக் டைரக்டர், லெஜண்ட் மியூசிஷியன். ஐயோ, இவரோட சாங்ஸ் கேட்காம யாராலையும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எக்கச்சக்க பாடலுக்கு கம்போஸ் பண்ணிருக்காரு. எல்லாருமே MS விஸ்வநாதன் இல்லைன்னா MSV ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி இவரோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா மணயங்காத் சுப்பிரமணியன் விஸ்வநாதன். இவர் June 24, 1928 தான் பிறந்திருக்காரு. இவர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லெஜெண்டரி இந்தியன் மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாம சிங்கர், ஆக்டரும் கூட. தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. படத்துல காமெடி ரோலா இருக்கட்டும் இல்ல எமோஷனல் ரோலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே மாசா அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இவரை எல்லாருமே மெல்லிசை மன்னர் தான் கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு இவர் கம்போஸ் பண்ற மியூசிக் இருக்கும். இந்திய சினிமால இதுவரை 800 படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிற பெருமை இவருக்கு இருக்கு. அண்ட் அட் தி சேம் சில பல ஆல்பம் சாங்ஸுக்கும் இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாம தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்லயும் ஒர்க் பண்ணிருக்காரு. சில தமிழ் படங்கள்ல இவர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அட் தி சேம் பாடவும் செஞ்சிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரோட திறமைக்காக ஜெயலலிதா அம்மா ஒரு பரிசும் கொடுத்திருக்காங்க. அது என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். TR ரமணா அவர்களோட இயக்கத்துல MGR மற்றும் சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பணக்கார குடும்பம். இந்த படம் 1964 வெளியாச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல, பி சுஷீலா அம்மா பாடின பாடல் தான் அத்தை மகள் ரத்தினத்தை. இந்த அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம MSV அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். என்ன விளையாடுறியா? முதலாளி எச்சரிக்கை மறந்துட்டியா? நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கல. இனி நமக்குள்ள எதுவும் வேணாம், நீ போய். போமாட்டேன். என் பேப்பர் படிக்காத. ஏன் கூட வர்ற? அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணன் நடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா? அத்தை மகள் தட்டினத்தை அத்தான் மறந்தாரா? அண்ணன் நடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா?
நடை சின்ன இடை எல்லாம் வெறுத்தாரா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட திறமைக்காக என்ன பரிசு கொடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. ஆகஸ்ட் 2012 முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு திரை இசை சக்கரவர்த்தி அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அதோட 60 கோல்டு காயின்ஸ் பிளஸ் அதோட ஒரு காரும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சே, சிஎம்ஏ பிரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம மெல்லிசை மன்னர் மியூசிக் கம்போசிங்ல தெரிக்க விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நிறைய படத்துக்கு ஃபேமஸ் வயலினிஸ்ட் டி கே ராமமூர்த்தி அவர்களோட தான் சேர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் நம்ம நிறைய படத்துல மியூசிக் டைரக்ஷன் கேட்டகரியில விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு பாத்திருப்போம் இல்லையா. ஆனா நிறைய பேரு ராமமூர்த்தி அப்படின்றது விஸ்வநாதன் அவர்களோட ஃபுல் நேம் போல அப்படின்னு தான் நினைச்சாங்க. 1950 இருந்து 1965 இந்த பீரியட்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்களோட காம்போல நம்ம நிறைய படங்களை பார்க்கலாம். நிறைய மியூசிக் சேர்ந்து கம்போஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பிலிம்ஸ் கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த பீரியட்ஸ் அதாவது 1965 இருந்து 2015 வரை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மட்டுமே தனியா ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 பிலிம்ஸுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஆக்சுவலி நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மலையாளி ஃபேமிலியை சேர்ந்தவர். கேரளால உள்ள பாலக்காடு தான் இவரோட சொந்த ஊரு. இவருக்கு எப்படி மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? அந்த கதையை கேட்கும் போது ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. இவர் கேரளால இருந்தப்போ எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய அப்பா தவறிட்டாங்க. சோ இவங்க அம்மா ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சப்போதான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கடைசி நேரத்துல காப்பாற்றப்பட்டாரு. அவங்க தாத்தா தான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை காப்பாத்தினாங்களாம். அதுக்கப்புறம் எம் எஸ் வி அவர்கள் சாப்பாட்டுக்காக வேலைக்கு அலைஞ்சிருக்காங்க. அப்போ தியேட்டர்ல ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் வித்துட்டு இருந்தாராம். அந்த வேலைக்கு இவருக்கு சம்பளம் கூட கொடுக்கலையா? அப்போ தியேட்டர்ல பணம் ஓடும் போது பாட்டு வரும் இல்லையா, அதை கேட்டுட்டே இருப்பாராம். அப்படி அந்த பாடலை கேட்டு கேட்டுதான் இவருக்கு மியூசிக் மேல ஆர்வம் வந்துச்சான். சம்திங் இன்ட்ரெஸ்டிங்ல சி, யாருமே கஷ்டப்படாம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்படின்றதுக்கு உதாரணமா நம்ம எம் எஸ் வி அவர்களை சொல்லலாம். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். தப்பி சாணக்கியா அவர்களோட இயக்கத்துல எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் எங்க வீட்டு பிள்ளை. இந்த படம் 1965 வெளியாச்சு. விஸ்வநாதன் அவர்களோட இசையில வாலி அவர்களோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலாமா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் குமரி பெண்ணின் உள்ளத்திலே. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம எம் எஸ் வி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்?
தங்கையாம் தென்றல் தோழியாம் கன்னி ஊர்வலம் வருவாள் திங்கள் தங்கையாம் தென்றல் தோழியாம் கன்னி ஊர்வலம் வருவாள் பள்ளி கொள்ள சுகம் மெல்ல மெல்லவே புரியும் கிடைச்சிச்சு எம்எஸ்வி அவர்களுக்கு நடிக்கிறதுலயும் பாடுறதுலயும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குமா பட் அந்த ஃபீல்டுல அவருக்கு பெருசா சக்சஸ் வரல கை கொடுக்கல பட் இசை அமைக்கிறதுல மாஸ்க் ஆட்டிட்டாருன்னு தான் சொல்லணும் நம்ம மெல்லிசை மன்னர் இசைத்துறையில நிறைய சாதனை படைச்சிருக்காரு அதுல ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் இந்தியா அளவுல சினிமா பாடலை ஸ்டேஜ்ல அரங்கேத்தி ஒரு மெல்லிசை கச்சேரி நடத்தினது நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் இந்த சாதனைய 1960 செஞ்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்திய அளவிலேயே 500 பாடலுக்கு மேல பாடின ஒரே இசையமைப்பாளர்னா அது நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மட்டும்தான் உண்மையிலேயே மாசான விஷயம்ல அண்ட் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா இவரு இவரோட இசையில மட்டும் பாடலையா மத்த மியூசிக் டைரக்டர்ஸும் இசையமைச்சிருப்பாங்க இல்லையா அந்த சாங்குக்கும் நம்ம எம்எஸ்வி அவர்கள் பாடியிருக்காராம் வி குமார் அவர்களோட இசையில இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில சங்கர் கணேஷ் அவரோட இசையில தேவா அவர்களோட இசையில ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில அண்ட் கங்கை அமரன் அவர்களோட இசையில இப்படி பல மியூசிக் டைரக்டரோட சாங்குக்கும் பாடின ஒரு யூனிக்னஸ் நம்ம எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு சி எம்ஜிஆர் அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் என் படத்துக்கெல்லாம் இசை அமைக்க கூடாது அப்படி அந்த பையன் பண்ணானா நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் கோபப்பட்டு பேசியிருக்காரு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதை சொல்றதுக்கு தானே நான் இருக்கேன்
எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட திறமைய பார்த்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணி பல பேர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி பல படத்துக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணாரு. அப்படி அவரோட திறமைய பார்த்து அங்க உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கடைசியில எம்ஜிஆர் படத்திலையும் நம்ம எம்எஸ்வி அவர்களுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. நம்ம எம்எஸ்வி அவர்களும் ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் அவர்களோட படத்துக்கு மியூசிக் பண்றதுல ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு அண்ட் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ஷூட்டிங் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் டைரக்டர்கிட்ட யார் மியூசிக் பண்ண போறா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டைரக்டர் ஒரு மலையாளி. ஸோ அவரும் சொல்லியிருக்காங்க விஸ்வநாதன் அவர்களை ஒரு சின்ன வயசு. ஸோ இந்த பையன் தான் பண்ண போறா அப்படின்னு சொல்ல எம்ஜிஆர் அவர்கள் அந்த பையனா, அந்த பையன் ஹார்மோனியம் தொடக்கிறவன்ல, அவையெல்லாம் என் படத்துல பண்ணி என் படத்தை ஏன் கெடுக்கிறீங்க, அந்த பையன் மியூசிக் பண்றதா தான் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் டென்ஷன் ஆகி கத்திட்டாரா. அதுக்கு நம்ம டைரக்டர் சார் சொன்ன பதில், நீங்க நடிக்கலைனாலும் நான் வேறால வச்சு படம் எடுத்துக்கிறேன், ஆனா இந்த படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாராம். அதை கேட்டு நம்ம விஸ்வநாதன் அவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா. ஸோ ஒரு வழியா படத்துல மியூசிக்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் எம்எஸ்வி அவர்களுடைய மியூசிக் கம்போசிங்க கேட்டதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அப்படின்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுடுவாங்க. சங்கர் அவர்களோட இயக்கத்துல எஸ் ராஜேந்திரன், ஜெய் கணேஷ், லதா மற்றும் சுமித்ரா இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் ரெட்டை மனிதன். இந்த படம் 1982 வெளியாச்சு. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில, புலமை பித்தன் அவர்களோட வரிகள்ல, எல்லார் ஈஸ்வரி அவர்கள் பாடின பாடல் தான் புத்தம் புதிய வயது. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். சொல்லித்தரவோ இல்லை என்னையே அள்ளித்தரவோ
கனையிலே ஆடட்டும் மேனி கரங்களிலே புத்தம் போதிது. வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கம்போஸ் பண்ண சாங்க கேட்டதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாராம். என்னப்பா இந்த பையனை நான் என்னமோ நினைச்சேன், இந்த அளவுக்கு வாஸ்ட் இருக்காரு, உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இருக்கிற இடத்த தேடி போய் எம்ஜிஆர் அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை கட்டி பிடிச்சி, உண்மையிலே எனக்கு உன்னோட கம்போசிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சூப்பரா வாசிக்கிற, உனக்கு உண்மையிலே நிறைய திறமை இருக்கு, இனி நாம் நடிக்கிற எல்லா படத்திலையும் நீ தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பாராட்டினாராம். இதை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ரொம்ப பெருமையா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பல கஷ்டத்துக்கு அப்புறம் பல அவமானங்களுக்கு அப்புறம் இவரோட கம்போசிங்ல படம் வெளிவரும் இல்லையா, அந்த படத்துல உள்ள எல்லா சாங்கும் ஹிட் ஆகிருக்கு. அதனாலதான் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களோட பல படத்துக்கு நம்ம எம் எஸ் வி அவர்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம எம் எஸ் வி அவர்களோட லைஃபும் செம்மையா மாறுச்சு. அதே மாதிரி சண்டி நானி படத்துக்கு நம்ம எம் எஸ் வி அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் 1953 வெளிவந்துச்சு. இந்த படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு மூணு லாங்குவேஜ்லயும் வெளிவந்துச்சு. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, மூணு லாங்குவேஜ்லயுமே நம்ம எம் எஸ் வி அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. 1950-60 பீரியட்ஸ்லாம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட பீரியட் தான் சொல்லணும். அப்போ வெறும் எம் எஸ் வி அவர்கள் தான் தமிழ் சினிமாவை ரூல் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட கம்போசிங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1000 கணக்குல பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுல எம் எஸ் வி அவர்களுக்கு பிடித்தமான பாடல் எது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில், எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும், ஏன்னா ஒவ்வொரு சாங்கும் நான் ரசிச்சு கம்போஸ் பண்ணுவேன். ஸோ எதுவுமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நான் ரொம்ப ரசிச்சு கேட்குற ஒரு பாடல் இருக்கு, ஏன்னா அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கும் அது ஃபேவரட்டா அமைஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. அந்த பாட்டு எம் எஸ் வி அவர்களோட அம்மாவுக்கு மட்டும் ஃபேவரட் இல்ல, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு மட்டும் ஃபேவரட் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் தான். அப்படி ஒரு பாட்டை தான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னாரு. ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸ் கலந்த பாடல் அது. என்ன பாட்டுனா, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. இந்த பாடல் தான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட ஃபேவரேட் சாங்கா. இந்த பாட்டு பாசமலர் படத்துல இடம்பெற்றிருக்கும். அண்ட் இந்த படம் 1961 வெளிவந்துச்சு. டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் பி சுஷிலா அம்மாவும் அவ்வளோ அற்புதமா பாடியிருப்பாங்க. அண்ணன் தங்கச்சிக்கு இடையே இருக்கிற ஒரு லவ், ஒரு அன்பு, எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா அமைஞ்சிருக்கும். சச் அ கிரேட் கம்போசிங். இப்படி ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணதுக்கு நம்ம தான் திரு எம் எஸ் வி அவர்கள் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். சரி, இளையராஜா அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள்ட்ட ஆசையா ஒரு விஷயத்த கேட்டாராம். அத இவரும் செம்மையா பண்ணி நம்ம இசைஞானி அவர்களை சர்ப்ரைஸ் பண்ணாராம். அப்படி என்ன விஷயமா இருக்கும், வெயிட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். த்ரிலோக் சந்தர் அவர்களோட இயக்கத்துல சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் அன்பளிப்பு. இந்த படம் 1969 வெளியாச்சு. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அம்மா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் வள்ளி மாலை மான்குட்டி. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம எம் எஸ் வி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். காட்டு குருவி ஒண்ணு காத்தாட போகுதுன்னு, நாட்டுக்குருவி ஒண்ணு நடை பார்த்து ஏங்குறடி, மனசில் உறவும் உண்டு உண்டு, வாயாடி கண்ணியம்மா வாடியம்மா வாடி. வள்ளிமலை மான்குட்டி எங்கே போறே, வந்திருக்கும் வேலனை பார்க்க போறே, வந்திருக்கும் வேலனை பார்க்க போறே. கொல்லிமலை கேட்டுட்டு எங்கே போறே, கொல்லிமலை கேட்டுட்டு எங்கே போறே. கொஞ்சம் வரும் குமரனை கூட போறே, கொஞ்சம் வரும் குமரனை கூட போறே. அத்திரிமாக்கு கத்திரி பிஞ்சு ஐசுல கலக்கடி,
திருமாக்கு கட்டிருப்பிண்டு ஐசலக்கால காடி ஆளும் மூக்கும் கண்ணும் பார்த்தா நைசு பக்கா பக்காடி அவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ண டைம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கம்போஸ் பண்ணுவாங்க. இவங்க காம்போ மக்கள் மத்தியில ரொம்பவே ஹிட் ஆச்சு. 80s செம ஹிட்டான ஒரு படம் தான் மெல்ல திறந்த கதவு. இந்த படத்துல இளையராஜா அவர்களும் MSV அவர்களும் சேர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ இளையராஜா அவர்கள் MSV அவர்கள்ட்ட ஆசையா ஒண்ணு கேட்டாராம். அது என்னன்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி சண்டிராணி படம் 1953 வெளிவந்துச்சு. அந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் தான் கம்போஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த படத்துல உள்ள ஒரு பாட்டை மென்ஷன் பண்ணி எனக்கு அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணி தரீங்களா, ஏன்னா எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும், அந்த டியூன் மாதிரி இருக்கணும், ஆனா அதோட சாயல் இருக்க கூடாது அப்படின்னு இளையராஜா அவர்கள் ஆசையா MS விஸ்வநாதன் அவர்கள்ட்ட கேட்டாராம். அதுக்கு MSV அவர்கள் சண்டிராணி படத்துல இடம்பெற்ற அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணி இளையராஜா அவர்கள் எதிர்பார்த்ததை விட மாசா பண்ணி இளையராஜா அவர்களை சர்ப்ரைஸ் பண்ணாராம். அப்படி அமைஞ்ச பாட்டு தான் வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. இந்த பாட்டு மெல்ல திறந்து கதவு படத்துல இடம்பெற்றிருக்கும். 1986 வெளிவந்துச்சு. SPB அவர்களும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து அருமையான குரல்ல பாடியிருப்பாங்க. இந்த பாடல் எல்லாருக்குமே ஃபேவரட்டா தான் இருக்கும். இந்த பாட்டு மட்டும் இல்லாம இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே செம ஹிட் ஆச்சு. இளையராஜா அவர்கள் ஒரு மீட்ல MSV அவர்களை பத்தி சொன்ன சில சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இளையராஜா அவர்கள் GK வெங்கடேஷ் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் காலத்துல உன்னை நான் MSV கிட்ட சேர்த்து விடவா அப்படின்னு கேட்டப்போ, இல்ல இல்ல நான் போக மாட்டேன், அங்க அவருக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவர்கிட்ட போனேன்னா 10/11 தான் நான் இருப்பேன், எதுவும் கத்துக்க முடியாது, சோ நான் உங்ககிட்டே இருந்துக்கிறேன் அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்லிட்டாராம். GK வெங்கடேஷ்ட கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இளையராஜா அவர்கள் ஒரு இசையமைப்பாளரா வந்தாராம். அது மட்டும் இல்லாம MSV அண்ணாவோட பாட்டை கேட்காம ஒரு நாளை கடக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது ஒரு சின்ன கிராமம், அதனால எங்க பார்த்தாலும் MSV அண்ணாவோட பாட்டு தான் ஒழிக்கும் அப்படின்னு இளையராஜா அவர்கள் MSV அவர்களை புகழ்ந்தாரு. இப்படி அருமையா பாட்டை கம்போஸ் பண்ணி நம்மள கேட்க வச்சதுக்கு அவருக்கு நம்மளாம் என்ன கைமாறு செய்ய போறோம்? ஒரு புரியாத வார்த்தைய கூட இசையோட கேட்டா ஆழமான அர்த்தம் கூட நமக்கு புரிஞ்சிடும்.
அந்த அளவுக்கு நம்ம எம்எஸ்வி அண்ணா அவர்கள் ஒவ்வொரு பாட்டையும் செதுக்கி வர்ணிச்சு ரசிச்சு இசையமைச்சிருப்பாரு. இன்னும் எம்எஸ்வி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். வி என் ரெட்டி அவர்களோட இயக்கத்துல எம்ஜிஆர் மற்றும் தேவிகா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் ஆனந்த ஜோதி. இந்த படம் 1963 வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலாமா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் பனி இல்லாத மார்கழியா. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம எம்எஸ்வி அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா. இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோட பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.
அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகில். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாபாய், டேக் கேர் அண்ட் சீ யூ சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.